வணக்கம்ல நீங்க வந்திருக்கிறது ஜார்ஜ் கேமிங். நம்ம ஜார்ஜ் கேமிங்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 2. என்னையா ஜார்ஜ் கேமிங்ல வாய்ஸ் மாறுதேன்னு பாக்குறீங்களா? நான் தான் வந்து ரித்விக்கோடைய அக்கா. என் பேர் வந்து கனிஷ்கா. மறக்காம ஜார்ஜ் கேமிங் சேனல்ல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிரானி சாப்டர் 2. கிரானி சாப்டர் 2ல ப்ராக்டிஸ் மோட் தான் மக்கள் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் மோடில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஜாலியாக விளையாடலாம். ப்ராக்டிஸ் மோட் நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்புறமா மியூசிக் டார்க்னஸ் எக்ஸ்ட்ரா லாக்ஸ் மேல். ஓகே, மியூசிக்கே நம்ம போட்டுருவோம், ஏன்னா எக்ஸ்ட்ரா லாக்ஸ்லாம் நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால கேம் அக்கா கிட்ட எனக்கு பயம். பஸ் ஏன்னா இவனுக்கு வந்து பேயினாலே கொஞ்சம் பயம். எழுந்துக்கிறேன், நடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. எழுந்துக்கிறேன் இப்போதான் கைஸ். ஆனால் செகண்ட் டேல வந்து இங்க தலைக்கணி போட்டிருப்பாங்க கைஸ். எப்படி கேட்டீங்கன்னா மிஸ்டரி தாங்க மிஸ்டரி தாங்க. அப்போ தாங்க நமக்கு அன்றைக்கே கிராண்ட் தெரியும். நம்ம இறந்து போனோம்னா நம்ம இதில் தான் வச்சு அப்படி குத்தி சாகடிச்சிருவாங்க போல. வா கொடுமை சாமி. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் நம்ம பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறமா வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெஞ்சு இருக்குது மக்களே, ஃப்ரெஞ்சு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம். அப்புறம் மறந்துடுவோம். என்னோடய அக்கா வந்து ஃபஸ்ட்டு லாங்காஜ் படிக்கிறேன், நான் வந்து செகண்ட் படிக்கிறேன். அதுக்கு நேற்று தான் டிமார்டிக்கல் காலேஜை பற்றி பயன்படுத்தினாரு பேசி பேசி. அதில் நான் பயந்துட்டேன். இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இங்கே சேஃப்க்கு யூஸ் பண்ணணும் கைஸ். அப்புறமா இப்போ நம்ம எல்லா ரூமுக்கும் போவோம். அந்த ரோடுக்குள்ளே என்ன பெசா நகர் பீச்சு கூட்டிட்டு போனாலும் அதில் பயந்து கையை. ஆமாம் கைஸ், அங்கே வந்து ப்ளூ கிராஸ் ரோடுன்னு இருக்கும்ல பெசநகர் பீச்சாண்டை, அங்கே போகணுன்னு செம்ம திகிலாகிடுச்சு. அப்படியே டிமாண்டி காலனி போடுற மாதிரியே ஒரு ஃபீலு. ஒரு நாள் ரித்விக்கை வந்து நாங்கள் அது பேர் என்ன ஹாண்டட் பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் மக்களே. ஹாண்டட் பிளேஸ்க்கு தான் எங்கள் சித்தி கூட கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம், ஏன்னா இவன் பயப்படணுன்னே நாங்கள் வேணும்னே கூட்டிகிட்டு போவோம். எங்கே பாரு, நைட்டு வந்து உனக்கு பிடிக்கும் ரித்து. எப்படி பயப்படலாம் பாருங்க. இது வந்து செக்யூரிட்டிக்கு, இது வந்து எப்பவுமே தாத்தா கிட்ட இருக்கும், ஏன்னா தாத்தா கழுத்தில் மாட்டி வச்சிருப்பாரு. ஆமாங்க, இந்த வாட்டி வந்து இங்கேயே கிடச்சிருச்சு. நம்ம பாட்டு போட்டு கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆடலாமா கைஸ்? இன்னும் எப்போ ஆகணும்னு தெரில, நான் வந்தாதான், ஏன்னா நான் எப்பயாவது தான் இங்கே வருவேன். நான் வந்து இப்போ போயிடுவேன். அவ போய் சொல்றாங்க. ஆமா கைஸ், ஆனாலும் நான் வீட்டுக்கு போகணும்ல. எங்கள் வீட்டுக்கு? இப்போ நான் சித்தி வீட்டில் தான் இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு போவேன். நம்ம அவங்களோட ஆயா வந்து அவ
ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருப்பான்னு சொன்னாங்க. எஸ் அதனால தான் கைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. வண்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பயமுறுத்துறதுக்காகவே பேசுவாங்க. ஏன்னா இவனை பயமுறுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் கைஸ், நான் அவ்வளோ பயமுறுத்தின. எப்போ பல பயமுறுத்தின தம்பி, எப்போ பயமுறுத்தின? ஃபூலு ஐயோ, எதுக்குத்தாலும் இந்த ஏப்ரல் ஃபூலை சொல்லிடுறாங்க கைஸ். கைஸ் அதுவே ஆகஸ்ட் 20 பர்த்டே. ஆமாம் கைஸ், எனக்கு வந்து ஆகஸ்ட் 14th, இவனுக்கு வந்து 20. இவனுடைய பிரதருக்கு வந்து ஆகஸ்ட் 15th கைஸ். சமல அதுக்கு அம்மா இவனோட தம்பிக்கு ஆகஸ்ட் 13th. ஆகஸ்ட் 13th லைன் லைன் தான் வருது பார்த்தீங்களா கைஸ். சமல கைஸ் ஒன்று மேலே கைஸ் கீ கழிச்சிருப்பார் கண்டிப்பாக. ஆனால் அது போட் கீ, ஏ அது வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த எஸ்கேப் தான் பண்ணுறோம். சூப்பர் கைஸ், க்ரோபார் கிடச்சிருக்கு. க்ரோபார் ஐ உள்ள போ. நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் மூலம் விளாடுறோம். அதை நான் என்ன கிடச்சிருக்கு இங்கேயே இருக்கட்டும். போன வாட்டி நம்ம வந்து இந்த நான் ஒரு வீடியோ எடுத்து பிளையர்ஸ் வந்து இங்கே இருந்தது. நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹேங் ஆயிடுச்சு, அதனால நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். திரும்பி இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறேன். அப்புறம் காய்ஸ், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜிசோன்னு ஒரு சேனல் இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணா சேனல், அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்டோ கொஞ்சம் பாவம், அதுதான் சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான் காய்ஸ். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பாவம் பார்க்கணும்ல. இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே, என்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணன். ஜில்ஜோன் 2.0 இருக்குது, அப்புறமா ஜில்ஜோன் 2.2, அப்புறமா ஜில்ஜோன். ஆமாம், ரெண்டு சேனல்ஸ் இருக்குது காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டு ஒரு ஆக்டரு, என் ஃப்ரெண்டு இவ்வளோ ஃப்ரெண்டும் ஆக்டர் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் இப்படி இருக்கு பாருங்களேன். ஆமாம் காய்ஸ், இவனுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து விக்யூட்டு. வித்யூத் விக்யூத் வராது, வித்யூத் வித்யூட்டு. இவன் வந்து ஏதோ ஆஜில் தான் நடிப்பானாங்க காய்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பேரே எனக்கு வாயில் நடிகாது, தீபிகா. அவள் வந்து சில சீரியல்லாம் நடிச்சிருப்பா. அந்த இந்த சீரியலில் அது பேர் என்ன போய் சாப்பிட்டேன். அது தெரியப்படத்தில் ஒரு பொண்ணு நடிப்பாள், அவதான் காய்ஸ். அவன் ஏன் சாப்பிட போயிட்டாங்க, என்ன நடந்தாலும் சோறு முக்கியம், அதுதான் அவனுக்கு. ஐ டோன்ட் லைக் போயிட்டான். சரி, நம்ம இங்கே கீழே போட்டுட்டு கீழே போயிட்டு எங்கே போச்சு? இங்கே ஒன்று பார்த்தனே, இது போய் எடுத்துட்டு வந்துடுவோங்க. எடுத்துட்டு நம்ம கீழே விரைஞ்சு பார்த்தோம்ல, விரைஞ்சு அதையும் போய் எடுத்துக்கிட்டு கீழே போய் தண்ணியை மூடிட்டு எப்படி சாவடிக்கிறது தான் தெரில. என்ன பிசாசு? ஒரு பிசாசு அங்கே பார்த்தோம்ல, அது சாவடிக்கணும். அது சாவச்சாதான் நம்மளுக்கு வந்து எதாவது கிடைக்கும் உள்ளேருந்து. ஏன் பிசாசு சாவடிக்கணும்? சாவச்சாதானே உள்ளேருந்து எதாவது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் ரூட் ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து கீழே போட்டுக்கோ. மேலே தான் இருக்கும், நல்லா இரு. காலில் வந்து விழுது காய்ஸ், பாருங்க டக்குன்னு வந்துடும்.
வரல. வரும் பாரு. Guys, என்ன guys இது? பயமா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Guys, நம்ம கிட்ட விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்குது guys. ஆமாம் guys. இந்த வேன் மாடலில் நம்ம சா வலிக்கும். இப்போ என்னன்னா தம்பி நல்லா இருக்கா அப்படிக்கே ஒரு பாருங்க. ஆமாம் guys, அதுவும் கரெக்ட் தான். அவங்க பேத்தி கூட இருக்கு guys. அதுவும் அவன் பேத்தி வேறு ஒரு பிசாசு. உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? பல்லே தைக்க மாட்டாங்க. ஆமாம். ஓகே கைஸ், இப்போ டைம் ஒரு 12 இருக்கும். அதனால் நான் இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, சீ யூ.